Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். மசாலா கடலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம், வறுக்காத பச்சை வேர்க்கடலை. இதில் நம்ம 2 ஸ்பூன் போல கடலை மாவு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலருக்காக வந்து நம்ம வந்து காஷ்மீரி சில்லி ஒரு பவுடர் 1 ஸ்பூனும், 1 ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போது நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும். நம்ம வந்து கடலை மாவு எதுக்கெலாம் சேர்க்குறோமோ எல்லாத்துக்கும் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறிட்டு தண்ணியை நல்லா தெளித்து தெளித்து நம்ம வந்து இதை வந்து பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி தெளித்து தெளித்து லைட்டாக அந்த கடலை கூட நம்ம வந்து மசாலாவை லைட்டாக கோட்டாயிருக்க மாதிரி இந்த மாதிரி உதிரி உதிரியாக செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சோன்னா கரிஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுக்கலாம். 2-3 பூண்டு பல்லு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆயிலில் போடலாம். பூண்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம போட்டு பொரித்து எடுத்தோன்னா நமக்கு மசாலா வேர்க்கடலை ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.